நெஞ்சார்ந்த அன்புக்குரிய மாணவ மாணவர்களே, உங்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்று நாம் பார்க்கக்கூடிய ஒரு பாடம், அதாவது ராயல் பாபா இங்கிலீஷ் வெஜிடபிள் A to Z. ஸ்டூடெண்ட்ஸ் ஹாவ் டு ஸ்டடி அட்லீஸ்ட் 10 verbs எவ்ரி டே. Please note that each and every verb has been explained with examples. மாணவர்கள் தினசரி 10 வினைச்சொற்களாவது கற்க வேண்டும். ஒவ்வொரு வினைச்சொல்லும் உதாரணங்களுடன் விளக்கப்பட்டு இருக்கின்றன. அதுக்கு அடுத்து கீழே ஒன்று கொடுத்துருக்கிறேன், பை வெர்ப் டேபிள் நவ். அதுக்கு ஒரு லிங்க் கொடுத்துருக்கேன். கண்ட்ரோல் பட்டனை ப்ரெஸ் பண்ணிவிட்டு அதை கிளிக் பண்ணால் அந்த இடத்துக்கு போகும். அதில் போய் டைரெக்டாக அந்த வெப் டேபிள் புக்கை பை பண்ணிக்கலாம். அது வந்து PDF ஃபார்ம்லாம் இருக்கும். அதை உங்கள் மொபைல் ஃபோன்லேயோ அல்லது கம்ப்யூட்டர்லேயோ காப்பி செய்து கம்ப்யூட்டர் சென்டரில் கொடுத்தீங்கன்னா அவங்க பிரிண்ட் எடுத்து தருவாங்க, பிரிண்ட் எடுத்து பைண்டிங் பண்ணி தருவாங்க. அதுக்கு ஒரு சார்ஜ் பண்ணுவாங்க. நீங்கள் அதை கொடுத்து அந்த புத்தகத்தை பெற்றுக்கொள்ளுங்கள். மேற்படி அது உங்களுடைய புத்தக அலமாரியில் இருக்கட்டும். தினசரி நீங்கள் அதை பார்த்துக்கலாம். என்ன சந்தேகம் வந்தாலும் அதை ரெஃபர் பண்ணி தெரிஞ்சுக்கலாம். அது உங்களுக்கு நல்ல உதவிகரமாக அமையும். இப்போ இது வந்து எப்பொழுதும் பார்த்தது போல தான். இது மீனிங் இன் தமிழ், ப்ரெசன்ட் டென்ஸ் வெர்பு, பாஸ்ட் டென்ஸ் வெர்பு, பாஸ்ட் பார்ட்டிசிபிள், ப்ரெசன்ட் பார்ட்டிசிபிள், எக்ஸாம்பிள்ஸ் இது கொடுத்துருக்கோம். இந்த ப்ரெசன்ட் டென்ஸ் வெர்பு வந்து எதுக்கு பயன்படும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இம்பரேட்டிவ் சென்டென்ஸுக்கும் ப்ரோஹிபிட்டிவ் சென்டென்ஸுக்கும் பயன்படும். அடுத்து ப்ரெசன்ட் சிம்பிள் டென்ஸுக்கும் பயன்படும். அடுத்து ஃப்யூச்சர் சிம்பிள் டென்ஸுக்கும் பயன்படும். இந்த பாஸ்ட் டென்ஸ் வெர்பு வந்து பாஸ்ட் சிம்பிள் டென்ஸுக்கு மாத்திரம்தான் பயன்படும். அப்போ பாஸ்ட் டென்ஸில், பாஸ்ட் சிம்பிள் டென்ஸில் எந்த வாக்கியம் சொன்னாலும் இந்த பாஸ்ட் டென்ஸ் வெர்பை பயன்படுத்தணும். அதுக்கடுத்தால பாஸ்ட் பார்ட்டிசிபிள். இந்த பாஸ்ட் பார்ட்டிசிபிள் வந்து எங்கெல்லாம் பயன்படும்னு கேட்டிங்கன்னா, ப்ரெசண்ட் பெர்ஃபெக்ட் டென்ஸுக்கு வரும், பாஸ்ட் பெர்ஃபெக்ட் டென்ஸுக்கு வரும், ஃப்யூச்சர் பெர்ஃபெக்ட் டென்ஸுக்கு வரும். அதனை அடுத்து இது வந்து பார்ட்டிசிபிள் அட்ஜெக்டிவாகவும் பயன்படுத்தப்படும். அதனை அடுத்து பாஸ்ட்டு பார்ட்டிசிபிள் எல்லா பேசு வயசுகளிலும் வரும். அதுக்கடுத்தால ப்ரெசண்ட் பார்ட்டிசிபிள். இந்த ப்ரெசண்ட் பார்ட்டிசிபிள் எல்லா கண்டினியூஸ் டென்ஸுகளிலையும் வரும். ப்ரெசண்ட் கண்டினியூஸ் டென்ஸுக்கு வரும், பாஸ்ட் கண்டினியூஸ் டென்ஸுக்கு வரும், ஃப்யூச்சர் கண்டினியூஸ் டென்ஸுக்கு வரும். அதுக்கடுத்தாப்பில் இந்த ப்ரெசண்ட் பார்ட்டிசிபிள் பெர்ஃபெக்ட் கண்டினியூஸ் டென்ஸுக்கு வரும். எல்லா விதமான பெர்ஃபெக்ட் கண்டினியூஸ் டென்ஸுக்கு வரும். ப்ரெசண்ட் பெர்ஃபெக்ட் கண்டினியூஸ் டென்ஸுக்கு வரும், பாஸ்ட் பெர்ஃபெக்ட் கண்டினியூஸ் டென்ஸுக்கு வரும், ஃப்யூச்சர் பெர்ஃபெக்ட் கண்டினியூஸ் டென்ஸுக்கு வரும். இதனை அடுத்து இது முக்கியமான ஒரு ஃபங்க்ஷன் வந்து, இது பார்ட்டிசிபிள் அட்ஜெக்டிவாக பயன்படும். பார்ட்டிசிபிள் அட்ஜெக்டிவாக பயன்படும். முதல்ல நீங்கள் ஸ்பார்ட்ஸ் ஆஃப் ஸ்பீச்சை கொஞ்சம் படிக்கணும். நவுனு, அட்ஜெக்டிவ், ப்ரொனவுனு, வெர்பு, அட்வெர்பு இப்படின்னு சொல்லி ஒரு 8 parts ஆஃப் ஸ்பீச் இருக்குது. அதை கொஞ்சம் நீங்கள் படித்து அதுக்குள்ள அர்த்தங்களை தெரிஞ்சுக்கணும். இந்த 8 parts ஆஃப் ஸ்பீச் வந்து உங்களுக்கு இந்த ராயல் பாபா சேனலில் நாங்கள் நடத்தியிருக்கோம். அதில் நீங்கள் ஹெட்டிங் கொடுத்து பாருங்கள், பார்ட்ஸ் ஆஃப் ஸ்பீச்னு அடிங்க. அடிச்சிங்கன்னா அதில் எல்லாமே விளக்கங்கள் வரும். அதை ஒரு நாள் உட்காந்து பாருங்கள், படியுங்கள், மனதில் கொள்ளுங்கள். இப்போ நம்ம விஷயத்துக்கு வருவோம். 631 விரைவாக லேசாக தட்டு, கஃப் க
கஃப்டு கஃப்டு கஃபிங் சி கஃப்டு மீ லைட்லி அரவுண்ட் மை ஹெட். அவள் என் தலையை சுற்றி மெல்லியதாக வேகமாக தட்டினாள். பாஸ்ட் சிம்பிள் டென்ஸ். அதுக்கடுத்தல 6:32 வளர்ச்சியை கட்டுப்படுத்த கொள் அல்லது கருத்துக்களை சேகரி அப்படின்னு இருக்குது. கருத்துக்களை சேகரி தான் இது வந்து பெரும்பாலும் பயன்படுத்தப்படுகிறது. அதுக்கடுத்தால கல் கல்டு கல்டு கல்லி தே கல்டு சம் அனிமல்ஸ் இன் ஏ பர்டிகுலர் குரூப். ஒரு சில குழுக்களுடன் சில கட்டுப்படுத்துகிறார்கள், சில மிருகங்களை வந்து என்ன செய்வாங்க வளர்த்து கட்டுப்படுத்துகிறார்கள். அதனுடைய வளர்ச்சி அதிகமாக வரக்கூடாதுங்கிறதுக்காண்டி கட்டுப்படுத்துகிறார்கள். அது கல்டு தே கல்டு சம் அனிமல்ஸ் இன் ஏ பர்டிகுலர் குரூப். இது பாஸ்ட் சிம்பிள் டென்ஸ். அதுக்கடுத்து ஒன்று எழுதியிருக்கு, த புக் ஹேஸ் பீன் கலெக்டட் ஃப்ரம் ஓவர் கலெக்டட் த புக் ஹேஸ் பீன் கலெக்டட் ஃப்ரம் ஓவர் 1000 பேஜஸ் ஆஃப் ஹிஸ் டைரிஸ். இதில் கலெக்டட்னு போடலாம், ஹேஸ் பீன் கல்டு ஃப்ரம் கருத்துக்கள் சேகரிக்கின்ற புத்தகம் வந்து என்ன செய்யப்பட்ட கருத்துக்கள் சேகரிக்கப்பட்டது 1000 பேஜஸ் அப்படிங்கிறது இதில் வருது. அதுக்கடுத்தில் 6:33 நிறைவு செய் அல்லது பெரு கல்மினேட் கல்மினேட்டட் கல்மினேட்டட் கல்மினேட்டிங் த கோர்ஸ் கல்மினேட்ஸ் இன் எ சீரீஸ் ஆஃப் ரிட்டன் எக்ஸாம். அதாவது எழுத்து தேர்வுடைய இதில் அந்த கோர்ஸ் வந்து நிறைவு செய்யப்படுகிறது, நிறைவு செய்கிறது முடிகிறது அப்படின்னு சொல்லலாம். இது ப்ரெசண்ட் சிம்பிள் டென்ஸில் இருக்குது. இஸ் கேரியர் கல்மினேட்டட் வித் அ போஸ்ட் ஆஃப் அம்பாசிடர் டு அமெரிக்கா. அமெரிக்காவுக்கு அம்பாசிடர் போஸ்டால் அதோடு நிறைவு செய்யப்பட்ட அவருடைய பதவி அவருடைய வாழ்க்கை காலம் முடிந்தது அப்படின்னு சொல்லுவது. இஸ் கேரியர் அவருடைய பணிக்காலம் நிறைவு செய்தது நிறைவு செய்யப்பட்டது நிறைவடைந்தது. அப்போ இது பாஸ்ட் சிம்பிள் டென்ஸு அஃபர்மேட்டிவ் சென்டென்ஸில் இருக்குது. அதுக்கடுத்த 6:34 விவசாயம் செய் வளர் பண்படுத்து கல்டிவேட் கல்டிவேட்டட் கல்டிவேட்டட் கல்டிவேட்டிங் தி ஷர்ப் இஸ் கல்டிவேட்டட் இன் யூரோப் ஆஸ் எ குலினரி ஹார்ப். இது வந்து குலினரி ஹார்ப் அப்படின்னா சமையல். அதுக்கடுத்தாப்புல வந்து ஹெர்ப் ஒரு மூலிகையாக யூரோப்பில் இது வளர்க்கப்படுகிறது. இந்த சர்பு இந்த செடி வந்து வளர்க்கப்படுகிறது. சி ஹேஸ் கல்டிவேட்டட் அண்ட் இமேஜ் ஹேஸ் எ டஃப் நெகோசியேட்டட் ஒரு பிடிவாதமான சமரச பேச்சாளராக சி ஹேஸ் கல்டிவேட்டட் அண்ட் இமேஜ் அவள் வந்து ஒரு இமேஜை ஒரு பிம்பத்தை உருவாக்கி இருக்கிறாள். அப்போ இது வந்து ப்ரெசண்ட் பெர்ஃபெக்டன்ஸில் அஃபர்மேட்டிவில் இருக்குது. இது அல்லாமல் நீங்கள் வந்து என்ன செய்யலான்னா கல்டிவேட் அப்படிங்கிறத மற்ற டிக்ஷனரியை பார்த்து அதில் சில உதாரணங்கள் கொடுக்கப்பட்டிருக்கும், அந்த உதாரணங்களையும் நீங்கள் எடுத்துக்கொள்ளுங்கள் கையாண்டுக்குங்க. 6:35 கைக்குள் வை கப்பு கப்புடு கப்புடு கப்பிங் He cupped her face in his hands. அவன் அவளுடைய முகத்தை அவனுடைய கைக்குள் வைத்தான் கைக்குள் வைத்தான் and wiped her tears. அவன் அவளுடைய கண்களை துடைத்தான் அப்படின்ட்டு. இது பாஸ்ட் சிம்பிள் டென்ஸு அஃபர்மேட்டிவ் சென்டென்ஸ். கைக்குள்ள வச்சான் அவளுடைய கண்ணீரை துடைத்தான். 6:36 தடு தடை செய் கட்டுக்குள் வை
கற்பு கற்புடு கற்புடு கற்பிங். சி ஷுட் ஹர்ப் ஹர் டெம்பர். அவள் தன்னுடைய வேகத்தை கோபத்தை கட்டுப்படுத்த வேண்டும். கவர்மெண்ட் ஆஸ் எ ஹர்ப்டு இன்ஃப்ளேஷன். கவர்மெண்ட் வந்து பணவீக்கத்தை வந்து தடுத்து இருக்கிறது, கட்டுக்குள் வைத்திருக்கிறது. முதல்ல இருக்குது மாடல் வெப்பில் அஃபர்மேட்டிவ் சென்டென்ஸ், ரெண்டாவது இருக்குது வந்து ப்ரெசண்ட் பெர்ஃபெக்ட் டென்ஸு அஃபர்மேட்டிவ் சென்டென்ஸ். 637 தடை செய் அல்லது சுண்டும்படி கிண்டு. சுண்டும்படி கிண்டு அப்படின்னு தடை செய்யுங்கன்னா சுண்டும்படி கிண்டு. கரடில் கரடில்டு கரடில்டு கரடிலி. இஃப் யூ கரடில் த மில்க் இட் கெட்ஸ் திக்கர் அண்ட் டெவலப் லம்ப்ஸ். நீ வந்து பாலை வந்து என்ன செய்யணும்னா சுண்டும்படி கிண்டினால் அது வந்து என்ன செய்யும், திக்காக மாறி அதுக்கடுத்து லம்ப் லம்புனா உருண்டையாக மாறுகிறது. இதில் வந்து முதல்லையும் ப்ரெசன்ட் சிம்பிள் டென்ஸ் தான், ரெண்டும் ப்ரெசன்ட் சிம்பிள் டென்ஸ் தான். இதுக்கு பேர் இஃப் கிளாஸ்ன்னு பேர். இஃப் கிளாஸில் வாக்கியத்தை எழுதியிருக்காங்க கார்டில் அப்படின்னு சொல்லி. அதுக்கடுத்துல 638 குணப்படுத்து குணமாக தீர்வாக. க்யூர் க்யூர்டு க்யூரிங். கெட்டிங் எ பெட்டர் சேர் கம்ப்ளீட்லி. கெட்டிங் எ பெட்டர் சேர் கம்ப்ளீட்லி க்யூர் மை பேக் ப்ராப்ளம்ஸ். ஒரு நல்ல முழுமையான ஒரு நல்ல முழுமையான ஒரு சேரை வச்சது க்யூர்டு மை பேக் பேக்கு ப்ராப்ளம்ஸ். என் முதுகு பிரச்சனையை தீர்த்தது. வி கேன் க்யூர் த எம்ப்ளாயீஸ் ப்ராப்ளம்ஸ் வெரி சூன். நான் வந்து அந்த தொழிலாளர்களுடைய பிரச்சனையை வெகு விரைவாக குணப்படுத்த முடியும், தீர்வாக முடியும், தீர்வு கண்டுபிடிக்க முடியும். அதுக்கடுத்தாப்பில் 639 சுருள் சுருளாக சுற்று இரு செல் ஏறி. ஹர்ல் ஹர்ல்டு ஹர்ல்டு ஹர்லி. இஸ் ஹேர் ஹர்ல்ஸ் நேச்சுரலி. அவனுடைய முடி வந்து இயற்கையாகவே சுருள்கிறது. இது ப்ரெசன்ட் சிம்பிள் டென்ஸ். த கேட் ஹர்ல் இன்டு எ பால் அண்ட் வென்ட் இன்டு ஸ்லீப். கர்ல் இன்டு எ பால் அது வந்து அதில் ஒரு பாலுக்குள்ளே வந்து என்ன சுற்றி போச்சு. ஒரு பாலை சுற்றி வந்துச்சு அண்டு வென்ட் இன்டு ஸ்லீப். பாலை சுற்றி வந்து வந்தது அதுக்கடுத்து அது தூங்க போயிடுச்சு. He turned and hurled the ball around the goalkeeper. அவன் திரும்ப வந்து அந்த பந்தை வந்து கோல்கீப்பரை சுற்றி சுழற்றி அடித்தான் அப்படிங்கிறது இதில் இருக்கு. He turned and hurled the ball around the goalkeeper. இதுவும் பாஸ்ட் சிம்பிள் டென்ஸ். அதுக்கடுத்து வந்து 640 இருக்குது. கறி உண்டாக்கு அல்லது ஆதரவை பெருன்றிருக்கு. கரி கரீடு கரீடு கரி. ஈ கரீடு வெறிவல் அவன் நன்றாக சமைத்தான், கறி உண்டாக்கினான். ஈ கரீடு த எம்ப்ளாயர் பை ஹெல்பிஹிம். அதாவது அந்த எம்ப்ளாயருக்கு வந்து என்னஞ்சானா ஈ கரீடு த எம்ப்ளாயர் அந்த எம்ப்ளாயருடைய கரீடு ஆதரவை பெற்றான். பை ஹெல்பிங் ஹிம் அவருக்கு உதவி செய்வதன் மூலமாக ஆதரவை பெற்றான் அப்படிங்கிறது இல்லை. அன்பு மாணவர்களே, இதுவரை இந்த சேனலுக்கு நீங்கள் சப்ஸ்கிரைப் செய்யாமல் இருந்தால் தயவு கூர்ந்து சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். உங்களது ஆதரவு மிக மிக முக்கியம். மேலும் உங்களுடைய நண்பர்களுக்கும் நண்பிகளுக்கும் இதை ஃபார்வர்ட் செய்யுங்கள். அவர்களையும் சப்ஸ்கிரைப் செய்ய தூண்டுங்கள். அவர்களும் படிக்கட்டும்.
நீங்களும் நன்றாக படியுங்கள், கல்வியில் வந்து திறம்பெற்று விளங்குங்கள். இது எங்களுடைய விருப்பம். வாழ்க வளமுடன். அடுத்து உங்கள் அடுத்த பாடத்தில் சந்திக்கிறேன்.